Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Friday special la famous ana oru chaat item dahi puri eppadi seiyradhen paaka porom. இதுக்கு நம்ம first puri la vekkiradhukku masala ready pannidom. இதுக்கு ஒரு உருளை கிழங்க வேக வச்சு வச்சிருக்கோம். இத mash பண்ணிக்கலாம். அது மாதிரியே கருப்பு கொண்டக்கடலைய 10 மணி நேரம் ஊற வச்சி 6 விசில் வச்சி வேக வச்சு வச்சிருக்கோம். இது மாதிரி நல்லா சாஃப்ட்டா வேக வச்சு வச்சுக்கலாம். அதிலிருந்து ஒரு கை அளவுக்கு இந்த உருளைக்கிழங்களை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் Black salt, கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் mix பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பூரியில வைக்கிறதுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம சாட்டுக்கு தேவையான ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு லெமன் சைஸ்ல புளியை ஊற வச்சிருக்கோம். இத கரைச்சு எடுத்துக்கலாம். வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளி தண்ணியை இதல சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஊற வச்சிருக்கிற பேரிச்சம்பழத்தை அரைச்சு எடுத்துக்கலாம். இங்கனா ஒரு 6-7 பேரிச்சம்பழத்தை தண்ணியில 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து பேஸ்ட் அரைச்சுக்கலாம். நான் Black dates யூஸ் பண்ணிருக்கேன். நார்மல் டேட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்ல கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கும். அதனால இத நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்ஸ் பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற புளி தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த ஸ்வீட் சட்னியை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 மாதம் வரைக்கும் கூட எல்லா வகையான சாட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸ்வீட் சட்னி இந்த அளவுக்கு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆனதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் நம்ம எல்லா சாட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து க்ரீன் சட்னிக்கு 1 கை அளவுக்கு கொத்தமல்லி தழை, 1 கை அளவுக்கு புதினா, 4 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸான பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 முடி லெமன் ஜூஸ் பொழிஞ்சிக்கலாம். கிரைண்ட் பண்ணும் போதே கூட லெமன் ஜூஸும் உப்பும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா க்ரீன் சட்னி நமக்கு ரெடி. இந்த க்ரீன் சட்னியை 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமே தவிர டேஸ்ட் மாறாது. அடுத்து தஹி பூரிக்கு தேவையான பூரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைகள்லேயே ரெடிமேடாக பூரி கிடைக்குது, அதையே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓவல் ஷேப்லேயும் இருக்கும், ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கும், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பூரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு பூரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தஹி பூரிக்கு தேவையான அளவுக்கு தயிரை ஆடை இல்லாமல் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்ச தயிராக இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தஹி பூரிக்கு தயிர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பூரியில் மசாலாலாம் ஃபில் பண்ணிடலாம். பூரியை இது மாதிரி உடைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் வச்சிடலாம். இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வெங்காயம் கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரியே இங்கே எல்லா பூரியும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம தயிரை ஃபில் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே வெங்காயம், கேரட், கொத்தமல்லி தழைலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியும் ஸ்வீட் சட்னியும் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீன் சட்னிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோன்னா பானிபூரிக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஓம் புடி தூவிடலாம். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயிர் மேலே ஊற்றி சாட் மசாலாவும் வெறும் மிளகாய்த்தூளும் தூவி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஃபேமஸான இந்த தஹி பூரியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.